ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு இயற்கை வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சுதா. இன்றைக்கியான டாபிக் லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இப்போது கோவிட் திருப்பியும் வர மாதிரி உள்ள டிஸ்கஷன்ஸ் எல்லாமே பயந்துட்டு இருக்காங்க பப்ளிக்கு. ஸோ நம்ம என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம், ஏன்னா நிறைய பார்த்துட்டோம், நம்ம இன்னும் இனி பயப்பட ஒன்றும் தேவையில்லை. ஸோ நிறைய ஃபேஸ் பண்ணிட்டோம், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ அதுலேருந்து எப்படி ஒரு ஈஸியாக நீங்கள் எப்படி உங்கள் பாடியை வந்து ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிட்டால் நீங்கள் இதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்றது மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு டிப்ஸாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் ஒரு அட்வைஸாகவும் எடுத்துக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியர்ஸ் யாருக்காக இருந்தாலும் நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ரீசெண்டாக வந்து நிறைய இதே சேம் சிம்டம்ஸ் திருப்பி வர்றதா நிறைய பேஷண்ட்ஸ் நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன். ஸோ அதே ஃபீவர், கோல்டு, நோ ஸ்மெல் இந்த மாதிரி விஷயங்கள் திருப்பி வருது. பட் பெரிய உயிரிழப்பு இல்லாமல் நம்மளே சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலமையில தான் இன்றைக்கி நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ அதில் நான் என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குற விஷயங்கள் மட்டும் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா குர்குமின் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ குர்குமின் ப்ளஸ் டினோஸ்போரா அப்படின்ற ஒரு குடிச்சி அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு இம்யூன் ப்ளஸ் உங்கள் பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிற ஒரு ப்ராடக்ட்டும் கூடாது. ஸோ இந்த குர்குமின் ப்ளஸ் இந்த கிலாய் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் நாங்கள் கம்பைன் பண்ணி கொடுக்குறோம். ஆஸ் வெல் அஸ் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி விடுறோம் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அவங்க கொரோனா வைரஸ்னு மட்டும் இல்லை, எந்த வைரஸ்லேருந்தும் அவங்களால வந்து வெளியே வர முடியும். ஸோ அன்னெசரி அஃபெக்ட் ஆகாமல் அவங்க அவங்களே பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கேம்ப்பும் பண்ணுறோம். ஆஸ் வெல் அஸ் இதை வந்து ட்ரீட்மெண்ட்டாகவும் பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ என்னோட எல்லா பேஷண்ட்ஸும் தேவர் நாட் அஃபெக்டட் வித் எனி ஆஃப் கைண்ட் ஆஃப் கோவிட்னு நான் ரொம்ப ஐ ப்ரவுட்லி சே, பிகாஸ் அவங்க எல்லாருக்குமே நான் இம்யூன் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறேன். இன்டைரக்டாகவும் டைரெக்டாகவும் நான் அவங்களோட ஃபுட் மூலியமாகவும் என்னோட மெடிசன்ஸ் ப்ராடக்ட்ஸ் மூலியமாகவும் நான் அவங்களோட இம்யூன் இன்க்ரீஸ் பண்ணி விடுறதுனால அவங்க ஜென்ரலாக இந்த மாதிரி எந்த ஒரு சில்லி ஆர் எனி நார்மல் கோல்டு, காஃப், ஃபீவர் எதுக்குமே அஃபெக்ட் ஆகாமல் அவங்க அவங்களே சேஃப்கார்ட் பண்ணிக்கிற ப்ராசஸ் தான் இன்றைக்கி நாங்கள் சொல்லி கொடுத்துட்டே வரோம். ஸோ அதில் பெஸ்ட்டாக நாங்கள் வந்து ரெண்டு மூணு ப்ராடக்ட்ஸ் நான் இன்றைக்கி காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஸோ ஈஸ் இம்யூனிட்டி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டு, ஆஸ் வெல் அஸ் நம்மள்கிட்ட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த குர்குமின் ப்ளஸ் இந்த கிலாய் ஆஸ் வெல் அஸ் ஒரு வைட்டமின் D3 இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட், ஆஸ் வெல் அஸ் இம்யூனிட்டி. ஸோ இந்த நாளுமே நாங்கள் ஒரு சேஃப்கார்டாக வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வீட்டில் வச்சுக்கிற மாதிரியே நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அவங்க எனி டைம் அவங்க ஆஃபிஷியல் ஒர்க் முடிஞ்சு வரும்போது, ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது பேஷண்ட்ஸ் வந்து சாரி நாட் ஒன்லி பேஷண்ட்ஸ் ஜென்ரலாகவே நீங்கள் உங்கள் ஹெல்த்தை வந்து இந்த மாதிரி விஷயங்களில் அஃபெக்ட் ஆகாமல் தடுக்க முடியும். வருமுன் காப்போம் அப்படின்றத நான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே சொல்லிட்டு வரேன். ஸோ இது வந்ததுக்கப்புறம் நம்ம க்யூர் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் வரத்துக்கு முன்னாடியுமே நீங்கள் இதெல்லாம் வீட்டில் ஒரு செட் ஆஃப் ஒரு ப்ரிகாஷ்னரி ப்ராடக்ட்ஸ் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு அஸ்வஸ்தத அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும்போதே ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷனோடு வரீங்க, இல்லை ஒரு ஃபீவர் லைட்டாக ஃபீல் பண்ணும்போதே நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இமீடியட்டாக கன்சியூம் பண்ணிங்கலாம். ஒரு மேஜர் இதுலேருந்து ஒரு அட்மிஷன் இல்லை போய் ஒரு நாலஞ்சு நாள் வந்து ரொம்ப முடியாமல் படுக்கிற ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகி வர முடியும். ஸோ ஐ கைண்ட்லி அட்வைஸ் எவ்ரிபடி டு கீப் திஸ் இந்த ப்ராடக்ட்ஸ். இந்த மாதிரி மஞ்சள் சார்ந்த விஷயங்கள், மிளகு சார்ந்த விஷயங்கள், உங்கள் கிச்சனில் இருக்கிற சார்ந்த விஷயங்களை தான் ஹெர்பலாக பண்ணி கேப்சூலாக பண்ணி தான் நம்ம இதை வச்சுருக்கோம். இது நத்திங் பட் நோ கெமிக்கல் அண்ட் நோ எக்ஸ்பைரி ஆக்சுவலி. ஸோ இது நீங்கள் வீட்டிலே கஷாயமாக வச்சு நம்ம குடிக்கிற ப்ராசஸ் தான். அதை ப்ராடக்ட் அது நம்ம என்னால் செய்ய முடியாது டாக்டர், நான் எப்படி அதை பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ப்ராடக்ட்ஸாகவும் கொடுக்குறோம். ஸோ ப்ளீஸ் டூ, இந்த தேர்ட் சுச்சுவேஷன்லேருந்தும் நம்ம சீக்கிரம் வெளியே வர்றதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.